அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, கிளிக் போர்ட்டல், அதாவது தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட அரசினுடைய அனைத்து வலைதளத்திலிருந்தும் அவங்க மெர்ச் பண்ணி ஒரே வெப்சைட்டாக கிரியேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி, லேண்டு, ஈசி பார்க்கறது, எஃப்எம்பி, பட்டா சிட்டா, இடங்கள் எல்லாமே ஒரே வெப்சைட்டில் கொண்டு வந்து நம்ம தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள இந்த வெப்சைட் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த வெப்சைட் எப்படி நம்ம பயன்படுத்துறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தப்பட்ட காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட திட்டங்கள் குறித்த காணொலிகள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமான காணொலிகள், COVID-19 அரசு அறிவித்த திட்டங்கள் குறித்த காணொலிகள், உள்ளாட்சி தொடர்பான காணொலிகள், GPDP கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், RTI குறித்த காணொலிகள், கிராம சபை சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் இருக்குது. டைம் கிடைக்குமோ பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த வெப்சைட்டை இங்கிலீஷ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தமிழ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன தகவல்கள் அவங்க கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நீளம், அதாவது உங்களுக்கு பட்டா சிட்டா யார் பேரில் இருக்குங்கிறத கிராமப்புறத்தில் உள்ளவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சிட்டா விவரங்கள், ஆப் பதிவு விவரங்கள், விண்ணப்ப நிலை, நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இதில் பார்த்துக்கலாம். நகர்ப்புறம், சிட்டியில் இருக்கீங்க, மாநகராட்சி அப்படி பகுதியில் இருக்கீங்கன்னா உங்களுடைய நில அளவை பதிவிட இதில் பார்த்துக்கலாம். பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் தான் விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் இதில் பார்த்துக்கலாம். எஃப்எம்பியை இதில் பார்த்துக்கலாம். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எஃப்எம்பி டவுன்லோட் ஆகும். வருவாய் நீதிமன்ற வழக்குகள் விவரத்தை இதில் அறிந்து கொள்ளலாம். சிவில் நீதிமன்ற வழக்குகள் தரவு, மாவட்ட நீதிமன்றம் வழக்குகளின் தற்போது நிலையை இதில் அறிந்து கொள்ளலாம். ஒருங்கிணைந்த நில தேடல் மற்றும் அடங்கல் பயிர் மேலாண்மை பதிவுத்துறையில் ஈசிம்பாங்க வில்லங்க சான்று, அது இதில் பார்த்துக்கலாம். சொத்து வரி, உங்கள் லேண்டுக்கு மாநகராட்சி பேரூராட்சினா எவ்வளோ கட்டணும், பெண்டிங் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். குடிநீர் விபரங்கள், சென்னை மாநகராட்சி மற்றும் மற்ற நகராட்சிகள் மாநகராட்சிகள், மின்சார கட்டணம், இதில் எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் பார்த்துக்க மட்டும்தான் முடியும். இதில் வந்து நீங்கள் இவிபியில் கட்டலாம், குடிநீர் வரி கட்டலாம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் அந்த தகவல் உங்களுக்கு எவ்வளோ ரூபா பாக்கி நிலுவையில் இருக்குது இல்லை நிலுவையில் இல்லைங்கிறதே அறிந்து கொள்ள மட்டுமே முடியும். அதை நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். ஒவ்வொரு வெப்சைட்டும் முக்கியமான ஒரு சிலதை நம்ம பார்க்குறோம். பட்டா வேணுமா, இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய லேண்ட் ஒன்று நான் பார்க்குறேன், எங்களுடைய கிராமத்தில் உள்ளதை. எந்த மாவட்டம் அதை சூஸ் பண்ணிவிடுங்க. எந்த தாலுகா அதை சூஸ் பண்ணிவிடுங்க. எந்த கிராமம், வருவாய் கிராமம் அதை சூஸ் பண்ணிவிடுங்க. பட்டா நம்பர் தெரியணும் அது, இல்லைனா உட்பிரிவு எண்ணா சர்வே நம்பர் போட்டு உட்பிரிவு எண், இல்லைனா பெயரை வச்சு தேடுறதா இதில் தேடலாம். இப்போ நான் வந்து சர்வே நம்பர் போட்டு தேடுறேன். சமர்ப்பிக்கவும் இருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். உரிமையாளர் பெயர் வந்துவிட்டது, யார் பேரில் இருக்குது, அந்த இடத்துல எவ்வளோ லேண்ட் இருக்குது, இதை வந்து பிரிண்ட் கொடுக்கறதுக்கு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஆப் பதிவேடு பார்க்குறாருந்தால் இதில் பார்க்கலாம். இதை நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இதில் சிட்டா விவரங்களை பிரிண்ட் கொடுக்குறாருந்தால் இதை கிளிக் பண்ணலாம். அதாவது விவரங்களை அறிந்து கொள்ள மட்டும்தான் அந்த வெப்சைட்டு. இப்போ நான் அதில் பேக் போயிட்டு அடுத்த வெப்சைட் என்னங்கிறத பார்க்க இருக்கிறோம். இது நகர்ப்புறம், எனக்கு எந்த சர்வே நம்பரும் நகர்ப்புறத்தில் இல்லை. எஃப்எம்பி வேணால் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீதிமன்ற வழக்குகள், இப்போ அடுத்தது வந்து அடங்கல் வேணால் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சொத்து ஈஸி எப்படி இதில் பார்க்கலாங்கிறத பார்க்க இருக்கிறோம். வழக்கமாக ஈசி வெப்சைட்டில் போயிட்டு, அதாவது பதிவுத்துறையினுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா
உங்க மாவட்டத்தை சூஸ் பண்ணிட்டு அப்புறம் பதிவுத்துறை மாவட்டம் சொல்லி ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதில் அப்படி தேவையில்லை. உங்களுடைய மாவட்டம், உங்கள் தாலுகா எதுவோ அது, உங்களுடைய கிராமம் எதுவோ அது சூஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ நான் வந்து என்னுடைய பகுதியில் அதாவது ஒரு சர்வே நம்பர் உள்ளிட்டு அதுக்கு ஈஸி பார்க்க இருக்கிறேன். CH9Q எனது தந்தையை வந்து அவங்களுடைய சகோதரிட என்னுடைய அத்தைகிட்ட வந்து எழுதி வாங்கினாங்க. அது இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நான் இப்போ வெரிஃபை பண்ண இருக்கிறேன். எனது தாத்தா வாங்கின சொத்து தாத்தா கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வாரிசுகளுக்கு வரும். வாரிசுகள் வந்து சகோதரிகள் இருந்தால் சகோதரங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. என்னுடைய அத்தைகிட்ட வந்து என்னுடைய அப்பா எழுதி வாங்கினது இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஈஸி வந்து கரெக்டாக காமிக்குதுங்கிறத நான் இதில் உறுதிப்படுத்திக்கிட்டேன். இன்னும் வேற என்ன பார்க்கலாம்னா, உங்களுக்கு சொத்து வரி மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சிகள் இதில் பார்க்கலாம். குடிநீர் கட்டணங்கள் சென்னை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இதில் பார்க்கலாம். மின்சார கட்டணங்கள் எதுவும் கட்ட வேண்டி இருந்துச்சுன்னா எவ்வளோ கட்டணுங்கிறத பார்க்கலாம். இதில் கட்ட முடியாது. இது லோ டென்ஷனாக ஹை டென்ஷன் அதாவது அந்த 220 வோல்ட்டா இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரினா ஹை டென்ஷன் ஹை பவரை 11 kV வாங்கி அவங்க உள்ளுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கன்வெர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து என்னுடைய எனக்கு தெரிந்த ஒரு நம்பரை நான் இதில் வந்து உள்ளீடு செய்து பார்க்குறேன். இதில் கட்ட முடியாது மறுபடியும் சொல்கிறேன். எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஒரே இடத்துல பார்க்குறதுக்காக வியூ பண்ணுறக்காக இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஓகே கொடுக்குறேன். ஓகே, எந்த தேதி டு எந்த தேதி எவ்வளோ அமௌண்ட்டு இன்னும் பே பண்ணாமல் நிலுவையில் இருக்குங்கிறத இதில் காமிக்குது. ஸோ நீங்கள் ஒரு தகவல் இதில் புரிஞ்சிருப்பீங்க. எல்லாமே வியூ பண்ணி பார்க்கலாம். அதாவது காம்ப்ரஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல், விரிவான நில தகவல். அதாவது ஒரு நல்ல ஒரு போர்ட்டல் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த லிங்க் தெரியாமல் ஈஸி எடுக்கிறதுக்கு எந்த போர்ட்டல் போகணும், பட்டாக்கு எங்கே போகணும், இபி எவ்வளோ தெரிஞ்சுக்க எங்கே போகணும், இன்னும் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுறக்கு எந்த வெப்சைட் போகணும், கோர்ட்டு எதுவும் கேஸ் இருந்தால் அது எப்படி செக் பண்ணணும், கோர்ட்டோட சிவில் கோர்ட் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம், இது எல்லாமே தனித்தனி லிங்கில் போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வெப்சைட்டில் ரொம்ப எளிதாக பயன்படுத்துறதுக்காக அரசு உருவாக்கி நமக்கு தந்திருக்கு. இதை பயன்படுத்துவதும் மட்டுமல்லாமல் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.